சுதந்திர இந்தியாவில் பிறந்து இந்திய சினிமாவை ஆண்டு கொண்டிருக்கும் பெயர் ரஜினிகாந்த் பெங்களூரு வீதிகளில் பயணிக்கும் பேருந்தில் நடத்துனராக பயணச்சீட்டிற்கான சில்லறைகளை வசூலித்துக் கொண்டிருந்த சிவாஜிராவ் என்ற இளைஞன் இன்று இந்திய சினிமாவின் வசூல் மன்னனாக திகழ்வார் என்பதை சிவாஜிராவே யூகித்திருக்க மாட்டார் துணை நடிகர் வில்லன் ஹீரோ சூப்பர் ஹீரோ சூப்பர் ஸ்டார் என வளர்ச்சியின் உதாரணம் இவர் நாயகனுக்கான முகவெட்டு இல்லை என விமர்சிக்கப்பட்ட ஒருவர் இந்திய சினிமாவின் முகமாக மாற முடியுமா இந்த கேள்விக்கான விடை ரஜினிகாந்த் கருப்பு வெள்ளையில் அறிமுகமாகி கலர்படத்தில் வளர்ந்து முதுமையிலும் முப்பரிமாணத்தில் பரிணமித்து பிரமிப்பூட்டும் நடிகன் நடத்துனராக விசிலடித்த ரஜினி நடந்து வந்தாலே விசிலடிக்க காத்து கிடக்கிறது பெருங்கூட்டம் ரஜினியின் நடை அவ்வளவு ஈர்ப்புக்குரியது வேற்றுமொழி வாடை வீசும் அவரின் தமிழில் ஒரு கவர்ச்சி இருக்கும் முடியை கோதிவிடும் அவரின் விரல்களுக்குள் விந்தை அடங்கியிருக்கிறது நான் பெரிய நடிகன் இல்லை என்னால் கமலளவிற்கு நடிக்க முடியாது என எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் தன் சக போட்டியாளர் என்னை விட சிறந்தவர் என ஒப்புக்கொள்ளும் திறந்த மனம் ரஜினியுடையது அவரின் நடிப்பை பிடிக்காதவர்களுக்கும் அவரின் அரசியலை விமர்சிப்பவர்களுக்கும் ரஜினி என்கின்ற மனிதனை பிடிக்காமல் இருக்காது ரஜினியை விமர்சிக்கும் எல்லோருக்குள்ளும் ஒரு ரஜினி ரசிகன் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறான் ரஜினி தனது பிம்பத்தை அவ்வாறே கட்டமைத்திருக்கிறார் அபூர்வ ராகங்களில் அறிமுகமான ரஜினிக்கு கதாநாயகனாக திருப்பம் தந்த படம் முள்ளும் மலரும் இயக்குனர் மகேந்திரனின் இயக்கத்தில் பாலு மகேந்திராவின் ஒளிப்பதிவில் இளையராஜாவின் இசையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியான படம் முள்ளும் மலரும் அதுவரை தமிழ் சினிமா பார்த்து வந்த கதாநாயக பிம்பத்திலிருந்து முற்றும் முழுவதுமாக வேறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்றிருப்பார் ரஜினி நாயகன் குடிப்பார் சரியாக பணிக்கு செல்ல மாட்டார் காதலை பிரிப்பார் முரட்டு பிடிவாதம் கொள்வார் ஆனால் நல்லவன் மொத்தத்தில் நல்ல கெட்ட பையன் காலியாக நடித்திருப்பார் அதுவரை நல்லவர்களை மட்டுமே கதையின் நாயகனாக பார்த்து கொண்டிருந்த தமிழ் சமூகத்திற்கு ரஜினி ஏற்படுத்திய கதாநாயக பிம்பம் புதியதாகவும் தங்களை தங்களில் ஒருவரை திரையில் பார்ப்பதாய் உணர்ந்தார்கள் மக்கள் அதன்பின் ரஜினியின் பெரிய ராஜபாட்டை உருவாகத் தொடங்கியது பில்லா ஜானி முரட்டுக்காளை தில்லுமுள்ளு பாயும் புலி நான் மகாநல்ல வேலைக்காரன் குரு குருசிஷ்யன் தர்மத்தின் தலைவன் என ரஜினியின் கொடி தமிழ் சினிமாவில் உச்சத்தை நோக்கி பறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மணிரத்னம் இயக்கத்தில் தளபதி படத்தில் மகாபாரதத்தின் கர்ணன் கதாபாத்திரத்தை தழுவிய சூர்யா எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இந்த படத்தில் தாயின் பாசத்திற்கு ஏங்குவதாகட்டும் வேறொருவனை மணந்து கொண்ட முன்னாள் காதலியை பார்த்து நல்லா இருக்கியா என கேட்பதாகட்டும் நண்பனுக்காக எதையும் செய்ய துணிவதாகட்டும் இதற்கு முன் வெளிவந்த ரஜினியின் படங்களின் நடிப்பிலிருந்து இந்த படத்தில் ரஜினியின் நடிப்பு வேறுபட்டு நின்றது அதன் பின்னர் ரஜினியின் புகழ் வேறு எல்லைகளுக்கு சென்றது ஒரு பெரும் மாஸ் ஹீரோவாக உருவெடுத்தார் ரஜினி மன்னன் அண்ணாமலை பாண்டியன் உழைப்பாளி எஜமான் பாட்ஷா என பட்டி தொட்டி எங்கும் ரஜினி எனும் ஒற்றை சொல் மந்திர சொல்லாய் மாறியது தயாரிப்பாளர்கள் திரைப்பட விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் இயக்குனர்கள் ரசிகர்கள் என எல்லோரும் கொண்டாடும் நபராக மாறினார் ரஜினி மூன்று வயது குழந்தை முதல் முதியவர் வரை ரஜினியின் ரசிகர்களாய் மாறினார்கள் தமிழகம் மற்றும் இந்தியா கடந்து ஜப்பான் வரை தனக்கான அன்பு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் ரஜினி என்றால் அது மிகையாகாது எல்லாருக்கும் தெரியுமா வயசானாலும் அழகும் இன்னும் விட்டு போகல கூடவே பொறந்தது முத்து அருணாச்சலம் படையப்பா என தமிழ் சினிமாவின் வசூல் மன்னனாக மாறியிருந்த ரஜினிக்கு பாபா திரைப்படம் தோல்வியை தந்தது அதன் பின்னர் ரஜினியை தரிசிக்க அவரின் ரசிகர்கள் மூன்று வருடம் காத்திருக்க வேண்டியிருந்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்த சந்திரமுகி பெரும் வெற்றியை பெற்றுத்தர படத்தின் வெற்றி விழாவிலேயே பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இயக்கத்தில் சிவாஜி படத்தில் நடிக்கப் போவதாக அறிவித்தார் ரஜினி இதுவரை தமிழ் சினிமாவின் வசூல் மன்னனாக மட்டுமே இருந்து வந்த ரஜினி சிவாஜிக்கு பிறகு இந்திய சினிமாவின் பாக்ஸ் ஆஃபீஸ் பாசாக மாறினார் வரும் தமிழ் சினிமாவின் எட்டா கனியான நூறு கோடி வசூலை சாத்தியப்படுத்தியது இந்த படம் அதன் பின்னர் சங்கரின் கனவு படமான எந்திரன் உலகம் முழுவதும் பெரும் வசூல் மழையை பொழிந்து தள்ளியது பிறகு ராணா எனும் படத்தில் நடிக்க தயாரானார் ரஜினி ஆனால் அவரின் உடல் நலத்தில் குறைபாடு ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்றார் ரசிகர்கள் இரவும் பகலும் அவர் உடல் நலம் பெற்று திரும்ப வேண்டும் என தவித்தனர் மருத்துவர்களின் உதவியாலும் ரசிகர்களின் பிரார்த்தனையாலும் உடல் நலம் பெற்று திரும்பியவுடன் கோச்சடையான் எனும் முதல் இந்திய அனிமேஷன் படத்தில் நடித்தார் ரஜினி அதன் பின்னர் லிங்கா கபாலி காலா படங்களை அடுத்து ரஜினியின் நடிப்பில் டூ பாயிண்டோ திரைப்படம் வெளியாகியிருக்கிறது இந்த படத்தின் வசூல் ஐநூறு கோடியை தாண்டி இருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது கேபியில் தொடங்கி கார்த்திக் சுப்புராஜ் வரை எம்எஸ்வியில் தொடங்கி அனிருத் வரை ஸ்ரீதேவியில் தொடங்கி த்ரிஷா வரை கருப்பு வெள்ளையில் தொடங்கி அனிமேஷன் த்ரீடி என முடிவில்லாமல் தொடர்கிறது இவரின் திரைப்பயணம் இவரின் ரசிகர் வட்டத்தின் சுற்றளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அந்த ரசிகர் வட்டம் பேட்டையில் காளியின் ஆட்டத்தை காண எதிர்நோக்கி காத்திருக்கிறது அதுதான் காளி டூ